ஹாய், உலகம் முழுவதும் நிறைந்திருக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு சபரியின் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கேதார்நாத். எனக்கு பின்னாடி நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி இயற்கை எழில் கொஞ்சம் இடங்கள் அதிகம் இருக்கக்கூடிய உத்தரகாண்ட் மாநிலத்துல தான் நாம இருக்கிறோம். கேதார்நாத் 18 கிலோமீட்டர் மலைப்பகுதிகளில் நடந்து அந்த இயற்கை எழில் கொஞ்சம் அழக ரசிச்சுக்கிட்டே உங்களுக்கான வீடியோ ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது அங்கித், டெல்லி பையன், நம்ம கூட ரொம்ப பார்ட்னரா இருந்தாரு. அவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். இந்த ஃபுட் பிரிண்ட், அதாவது இங்கிருந்து கேதார்நாத் நடந்து போகக்கூடிய அந்த இடம் ஆரம்பிக்கும். நடந்தும் போலாம், குதிரையிலையும் போலாம், ஆனா நான் நடந்து தான் போனேன். அங்க போறதுக்கு முன்னாடி சூடு தண்ணீர் ஊற்று இருக்கும், அந்த ஊற்றுல நம்ம நல்லா குளிச்சுட்டு அந்த குளிருக்கு இதமா உடம்ப ரெடி பண்ணிட்டு அப்புறம் தான் எல்லாருமே நடக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு ஒரு சில சாஸ்திரங்கள்லாம் இருக்கு, நான் அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா எல்லாரும் குளிக்கும் போது நானும் குளிச்சேன். இந்த குளிக்கிற வீடியோ வந்து நம்ம போட முடியாது, எல்லாரும் ஜட்டியோட இருப்பாங்க, அதனால நம்ம போட முடியாது. அந்த வியூஸ் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த தண்ணி வந்து குளிர்ந்த தண்ணீர் ஆறு மாதிரி இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடுறதுதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிறைய விஷயங்கள் வெயிட்டிங் ஃபார் யூ. நெஞ்சங்களுக்கு சபரியின் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். நாம நிக்கிற இந்த இடம் கேதார்நாத். கேதார்நாத்ல ஒரு சூப்பரான இயற்கை எழில் கொஞ்சம் இடத்துல இருக்கும். எனக்கு நீங்க பின்னாடி பாக்குறீங்களே, அது வந்து ஐஸ் மலை. ஃபுல் அண்ட் ஃபுல் மேல இருந்து கீழே வரைக்கும் ஐஸ் மலை தான். தொட்டு பார்த்து உணர்ந்து அப்பப்போ அது மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. கேதார்நாத்ல வந்து நீங்க பார்க்கக்கூடிய முதல் வந்து இந்த ஐஸ் ஃபுல்லா தண்டி, அதாவது மைனஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க வாங்க, இந்த பாறைகள் ஃபுல்லாமே காட்டுறாங்க. ஃபுல்லாமே செல்ஃபி எடுக்கிறவங்க எல்லாமே இங்க இருப்பாங்க. இந்த இடத்த வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போக மாட்டாங்க. இவங்க இதை பாருங்க, ஐஸ் பாத்தீங்களா, ஆனா யூஸ் பண்ண முடியாது. ஒரு சூப்பரான கேதார்நாத் கோயிலுடைய சைட் வியூ, அதாவது மலை பெய்யறதுக்கும் பனி மூடுறதுக்கும் முன்னாடி எடுத்தது. வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். நாம இன்னைக்கு யூடியூப் வீடியோக்காக வந்திருக்கிற இந்த இடம் பாத்தீங்கன்னா கேதார்நாத். கேதார்நாத் கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் மலை மேல நடக்கணும். நம்ம மதுரையில இருந்து கேதார்நாத் வரதுக்கு 3400 கிலோமீட்டர் சரிங்களா, அதெல்லாம் தாண்டி மேல வந்திருக்கோம். நம்ம நிக்கிற இந்த இடம் பாத்தீங்கன்னா கேதார்நாத்துக்கிட்டே பின்பற்றி எனக்கு பின்னாடி பாக்குறீங்க இல்லையா, ஒரு சின்ன கல்லு. அந்த கல்லு தான் இங்க வெள்ள வரும்போது அந்த கோயிலையே தடுத்து நிற்கணும்னா ஒரு ஐதீகம் இருக்கு சரிங்களா. அத பின்னாடி இருக்க நந்தின்னு கூட சொல்லுவாங்க. எனக்கு அந்த கல்லுக்கு அப்புறம் நீங்க முன்னாடி
பார்க்கறது கோயில். அந்த வீடியோ எடுத்து போடுவோம், அதோட சேர்த்து போடுவோம். இந்த அதாவது இது சாமி கும்பிடுவாங்க, சாமியார போங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் உங்களுக்கு சொல்ல வரல. நான் சொல்ற விஷயம் என்னன்னா, இது ஒரு அட்வென்ச்சர் டூர் மாதிரி எடுத்துக்கோங்க சரிங்களா. இந்த ட்ரெக்கிங் போறீங்க, ஊட்டி கொடைக்கானல் போறீங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வச்சு நீங்க இங்க வாங்க. காசு கொஞ்சம் செலவாகும் தான், இருந்தாலும் பட்ஜெட்ல இதுக்கான விஷயங்கள் நிறையவே இருக்கு. நீங்க ஒரு தடவை உலகத்தை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய அருமை பெருமைகள் உங்களுக்கு தெரியாது. அதாவது உட்கார்றவனுக்கு அந்த சேர் சொந்தம், படுக்கிறவனுக்கு அந்த பாய் சொந்தம், ஓடுறவனுக்கு மட்டும்தான் இந்த உலகமே சொந்தம். உலகத்தை நீங்க சொந்தம் கொண்டாடுனா கண்டிப்பா நீங்க ஓடணும். எல்லாருக்கும் பிரச்சனை தான் இருக்கும், லீவு போட்டு வரணும், காசு இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா பிளான் பண்ணி வந்தீங்க அப்படின்னா செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்நாள் முழுவதும் மறக்கவே முடியாத ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இது காலை 6 மணிக்கு கேதார்நாத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ. இது நம்ம ரங்கித் டெல்லி பாய். நம்ம கேதார்நாத்தில் எடுக்கப்பட்ட எல்லோ வீடியோக்கும் இவர் தான் வந்து கேமராமேன். ரொம்ப சூப்பரா, ரொம்ப அமைதியா நமக்கு சொல்ற மாதிரி கேமராமேன் எடுத்து கொடுத்தாரு. சூப்பரான சீனரிஸ் தான் வந்திருக்கு. ஓகேயா, இவருக்கு என்னன்னா இவர் போட்டோ வந்து பிடிக்காது, ஆனா இவர் போட்டோ எடுக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருந்தாரு, அதனால அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு. நம்ம வீடியோக்கள் வந்து நிறையவே வந்திருக்கு, நிறையவே பாருங்க. கேதார்நாத் வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. அங்கீத் மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸுகளை வந்து மீட் பண்ணுங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த விஷயங்கள் காசு கொஞ்சம் கூட தான், இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு கொஞ்சம் டிராவல் பண்ண பாருங்க. உட்கார்றவனுக்கு நாற்காலி சொந்தம், படுக்கிறவனுக்கு பாய் சொந்தம், ஓடுறவனுக்கு தான் இந்த உலகமே சொந்தம். இந்த உலகத்தை நீங்க சொந்தம் கொண்டாடுமா, எந்திரிச்சு ஓடுங்க நம்மளை மாதிரி. ஓகே, ஆல்வேஸ் டிராவலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, பாய் 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 பாய். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இது போல நிறைய ஷார்ட்ஸ்கள் வந்து ரெடியா இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, ஷார்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.